ஹே எவ்ரிவன், வெல்கம் டு சிபி த ஃபுட்டி. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க, நம்ம குக்கிங் சேனல் ஆரம்பிச்சு இன்னையோட ஒரு 10 நாள் ஆயிடுச்சு. நான் என்ன ரியலைஸ் பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம குக்கிங் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன, முதல்ல என்ன தேவையான பொருட்கள்னு பாத்தீங்கன்னா பாத்திரங்கள். ஸோ நீங்களும் இந்த மாதிரி வந்துட்டு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு நினைச்சிருப்பீங்க, இல்லை வந்துட்டு வீட்டை வந்துட்டு நல்லா அலங்காரப்படுத்தணும்னு நினைச்சிருப்பீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன தேவைப்படும்னா அழகான பாத்திரங்கள் தேவை. ஸோ அந்த அழகான பாத்திரங்கள் நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு இந்த வீடியோ வந்துட்டு அதை பற்றி தான். என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்களா, நான் இப்போ என் கிச்சனுக்கு என்னெல்லாம் பாத்திரங்கள் தேவையோ ஒரு ஸ்மால் பட்ஜெட்டில் நான் போய் வாங்க போகிறேன், சரிங்களா? நீங்களும் வந்துட்டு ஒரு 1 டே ஸ்பேர் பண்ணி, இல்லை கொஞ்சம் மணி செலவு பண்ணி நீங்க வந்துட்டு இந்த மாதிரி வாங்கி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். எதுக்கு நான் சொல்றேன்னா, நீங்க வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க, இல்ல வந்துட்டு எங்கேயோ நீங்க ஒரு காம்படிஷன் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ நம்ம போய் என்ன ஷாப்பிங் பண்றோம் அப்படிங்கறத நான் காட்ட போறேன், வாங்க போலாம். நம்ம இப்ப கார்ல கிளம்பியாச்சு. பட் ஆனால் நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா, பி வெரி சேஃப். ஊர் முழுக்க வந்து ரொம்ப பரவிட்டு இருக்கு கொரோனா, ஸோ பி வெரி சேஃப். ஸோ அதுக்காக நம்ம இதுவும் எடுத்து மாட்டியாச்சு. ஸோ போலாமா? இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா, நம்ம ஷாப்பிங் பண்ணுறதுக்கு கிளம்பியாச்சு. நாங்கள் போயிட்டு உங்களுக்கு அது எப்படி இருக்குங்கிறத காட்ட போகிறேன். லெட்ஸ் கோ. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறையா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பவுல்ஸ் இருக்குது, பிளேட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜார் இருக்குது, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் செக்ஷன் வச்சுருக்காங்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கரண்டி இரண்டி எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ செக்ஷன்ஸ்லாம் நிறையா வச்சுருக்காங்க. ஸோ ஒரு நல்ல பெரிய ஒரு கடையாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன வாங்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். ஸ்டார்டர்லாம் சர்வ் பண்ணுறதுக்கு சூப்பராக அமேசிங்காக பிளேட் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பிளேட்டில் நம்ம சர்வ் பண்ணோம்னா பார்க்கவும் அழகாக இருக்கும். ஸோ இதுவும் நம்ம வாங்கிக்கலாம். ஸோ 3-4 பொருள் காட்டுறேன் என்னென்ன வாங்கிக்கோங்க. இந்த பவுலும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு செம்மையாக இருக்குது, அமேசிங்காக இருக்குது பாருங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிளாஸ் செக்ஷனுக்கு வந்தாச்சு. ஜூஸ் கிளாஸ்லாம் அழகாக வச்சுருக்காங்க. மில்க் ஷேக் கொடுத்துருக்கலாம், இந்த மாதிரி கிளாஸ் ப்ரிஃபர் பண்ணலாம், பார்க்க அழகாக இருக்கும். ஸோ இதுவும் எடுத்து போனோம் ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயின் கிளாஸ் இருக்குது, மார்க்ரெட்டா கிளாஸ் இருக்குது, நிறையா ஃபேமஸ் கிளாஸ் இருக்குது, இதெல்லாம் பார்க்க சூப்பராக அழகாக இருக்குது. ஸோ இது ஒன்று எடுத்துப்போம். ஸோ நிறைய கிளாஸ் திருப்பி வச்சுருக்காங்க, என்ன எடுக்கிறது நமக்கே தெரியல. வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக வாங்க வந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கத்தி வாங்க வந்துருக்கோம்.
சம்ம பிராண்டு காட்டினிங்கிறது சம்ம பிராண்டு எல்லாரும் கத்தி வாங்குறப்ப இந்த பிராண்ட் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்க, நல்லா இருக்கும். இந்த பிராண்ட் உண்மையிலேயே ஒரு சின்ன கத்தி ஒன்று எடுத்துப்போம். ஸோ ரெண்டு கத்தி எடுத்தாச்சு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு தேர்ட் ஃப்ளோர் இருக்குது இந்த ஷாப்பில். ஸோ நம்ம தேர்ட் ஃப்ளோருக்கு போனால் அங்கே பார்த்தீங்கன்னா மெலமின் ஐட்டம்ஸ், எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ், பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அதை போய் எப்படி இருக்குங்கிறத அதையும் பார்த்துக்கலாம் வாங்க. எல்லா மலமீன் ஐட்டம்ஸும் வச்சுருக்காங்க. இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த வெளியெல்லாம் ஹோட்டல்லாம் வச்சுருக்க மாதிரி இந்த போட் ஷேப் பவுல், இந்த ஸ்டார்டர் சர்விங் பிளேட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேயே கலர் கலராக நிறைய வச்சுருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா சம ஷேப்பு, எக் ஷேப்பில் அப்படி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பவுல்ஸ் நம்ம கொஞ்சம் வாங்கிக்குவோம், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். வேறு என்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு கிரேவிலாம் வச்சோம்னா இப்படி சர்வ் பண்ணுறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ கிரேவி ஒன்று எடுத்துப்போம், கிரேவி பவுல் ஒன்று எடுத்துப்போம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப பெரிய ஒரு ஃபுட்டியாக இருந்துச்சு, வீட்டிலலாம் ஏதாவது வந்துட்டு ஒரு அழகான ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளவர் வாஷ் வாங்கிக்கலாம். லைக் அது அப்படி தான் இருக்குது, பார்க்க ரொம்ப பெருசாக இருக்குது. பட் எனக்கு இது இவ்வளோ யூஸ் ஆகாது பெருசாக. ஸோ ஐ நாட் டேக்கிங் தட். ஸோ இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் வந்துட்டு ஒரு பிரியாணி சர்வ் பண்ணுற மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சுருக்காங்க, இது ஒன்று எடுத்து போனோம் கண்டிப்பாக. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு அழகான ஒரு ஷேப்பான ஒரு பிளேட்டு. இதிலெல்லாம் நீங்கள் வந்துட்டு சமோசா மாதிரி சர்வ் பண்ணி ஒரு டிப்பு பக்கத்தில் ஒரு பாக்ஸ் சின்ன பவுல் மாதிரி வச்சிங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும், ப்ரெசென்டபுளாகவும் இருக்கும். ஸோ இது ஒன்று எடுத்துப்போம் நம்ம. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பிளேட்ஸ்லாம் நிறையா வச்சுருக்காங்க. நம்ம என்ன தேவையோ நம்ம அந்த பிளேட்ஸ் வாங்கிப்போம். ஸோ இப்போ இந்த கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் இருக்குது, ஒரு சூப்பர் ஒரு ப்ளூஷ் க்ரீன் மாதிரி ஒரு கலரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட்லேயே மேட் ஃபினிஷ் மாதிரி ஒரு சிக்கு சிக்குன்னு ஒரு கலர் வச்சுருக்காங்க, இது ஒன்று நல்லா இருக்குது. அப்புறம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு பவுல் சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு எல்லோ கலர் ஒரு பவுல் எடுத்துப்போம். ஃபோர்க்கு ஸ்பூனு சர்விங் கரண்டி நிறையா இருக்குது. ஸோ அதில் ஒரு ரெண்டு மூணு எடுத்துப்போம். ஃபோர்க்கு ஒரு ரெண்டு, ஒரு சூப் ஸ்பூனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈட்டிங்க்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் வச்சுருக்கோம். இந்த ஸ்பூன் ஒன்று சில மாதிரி எடுத்து வச்சிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பில் வந்துருச்சு, நம்ம வாங்கின பொருட்களுக்கு எல்லாமே பில் வந்துருச்சு. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 4000 ரூபாய்க்கு வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இதை பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வெளியே வாங்குறத விட எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் இங்கே சீப்பாக தான் இருந்துச்சு கம்பேர்ட் டு அதர் பிளேசஸ். ஸோ ஐ ப்ரிஃபர் எவ்ரி ஒன், நீங்கள் எல்லாருமே இங்கே வந்து ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம் உங்கள் கிச்சனை அழகாக்குறதுக்காக. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே ஆசிர் பாதியில் வந்து எல்லாமே வாங்கிக்கலாம், நம்ம பண்ணுறதுல எல்லாமே வாங்கிக்கலாம், தேவையான பொருட்கள் எல்லாமே இங்கே வச்சாச்சு. ஸோ கடைசியாக உனக்கு காட்ட மறந்து இப்போ கட்டிங் பிளேட் ஒன்று வாங்கினேன், அதை காட்ட மறந்துட்டேன். ஸோ இதுதான் நம்மளோட பொருட்கள் நம்ம என்ன வாங்கிப்போம் அப்படின்னு தான் நீங்கள் வாங்கிப்போம். ஸோ நான் செஞ்சு பார்க்குறப்ப அதாவது நீங்கள் வர வீடியோஸில் இனிமேல் வர வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி பாத்திரங்கள் நான் யூஸ் பண்ணுவேன், இன்னும் கொஞ்சம் அழகாக்குவேன். ஸோ இந்த மாதிரி நான் நிறையா ஷாப்பிங் வீடியோஸ் நான் போடணும்னு நீங்கள் நினச்சிங்க, கீழே கமெண்ட் செக்ஷனில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்க. டு நாட் ஃபர்கெட் டு ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். கீழே இருக்க பெல் ஐக்கானை மறந்தாமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. சி யூ அகைன் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பை பை, டேக் கேர்.